ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்த்துட்டிங்கன்னா தேனி போகிறோம். இப்போ அதுக்கு என் ஃப்ரெண்ட்ஸுங்களெல்லாம் பார்த்துட்டிங்கன்னா 4 மணிக்கே குளிப்பாட்டி பள்ளி வலிக்கி விட்டு எல்லாம் ரெடி பண்ணிகிட்ருக்குறோம். எப்படி எந்திரிச்சிட்டானுங்க உன்னை அடுத்து இவனுக்கு எப்படி உன்னை கூட்டிகிட்டு போக போகிறோமா பாருங்கள். க்ளாஸ் அடிக்கிறானா எப்படி 4:30 கிளம்பி இப்போ கரெக்டாக பார்த்தீங்கன்னா 8 மணிங்கிற டைமில் நாங்கள் வந்து ட்ராவல் பண்ணிட்டுருக்கோம். அப்படியே ஒரு வழியாக வத்தலை குண்டு பக்கம் வந்தாச்சுங்க பாருங்க. ஏரியா செமையாக இருக்குது. இப்போதான் சடவு, இந்த லைட்டை மழை வேற லைட்டை தூரிகிட்டு இருக்கு. மழை கிட்ட பார்த்துட்டு குட்டி குட்டி சின்ன அழகான வீடுகளாக இருந்துச்சு. என்னென்ன இதாக இருக்கு பாருங்க. அவன் தான் உட்காருவான் அவன் முன்னாடி, அதனால இவன் அங்கே போகிறான். எப்படி நினைச்சு சாதிச்சிட்டீங்க சார்? நினைச்சதை சாதிக்கலடா, எனக்கு அதான் செட் ஆகும். செட் பண்ணிக்கடா, செட் பண்ணு. தேனி ரூட் கிராமத்து வழியே போறதுனால செமையா இருக்குது. ஹலோ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு பார்த்துட்டிங்கன்னா நாங்கள் வந்து தேனிக்கு வந்து ஃபோட்டோ எடுக்கிறக்காக வந்திருந்தோம். ஆனால் நம்ம இன்னைக்கு ஃபோட்டோ எடுத்துகிட்டு வீட்டுக்கு போகிறதா பிளான் இருந்துச்சு. இப்போ எங்கள் வீட்டுக்கு போகிறது 156 கிலோமீட்டர். இப்போ 156 கிலோமீட்டர் இருக்கிறதுனால இப்போ சரி பக்கத்தில் தான் பார்த்துட்டிங்கன்னா குமுளி இருக்குது. குமுளி, அதுக்கப்புறம் தேக்கடி, அப்புறம் மூணார். இப்போ நாங்கள் என்ன பண்ணலாம்னா மூணார் போய் போகலாம் அப்படிங்கிறது ஒரு ஐடியா இருக்குது. எப்படி பார்த்தாலும் இப்போ நாங்கள் போன கிலோமீட்டரை விட ஒரு 50 கிலோமீட்டர் அதிகமாக வருது. 50 கிலோமீட்டர் தான் அதிகமாக வருது. சரி பரவாயில்ல அப்படின்னு சொல்லி போட்டு அதுக்கு ஒரு பட்ஜெட் என்ன எங்கள் வண்டியோட கணக்குலேட் பண்ணி பார்த்தா ஒரு 500 டிஃப்ரென்ஷியேட் வருது. சரி பரவாயில்ல, 500 தானே, நான் மறுபடியும் இந்த மாதிரி ரூட்டுக்கு நம்ம போயிருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து 500 போட்டு ஐடியா பண்ணியிருக்கோம். இப்போ இவங்க வந்தாங்கன்னா தான் உன்ன நம்ம தெரியும் எப்படி போகிறோம் என்ன இதுங்கிறது கன்ஃபார்மாக இல்லையாங்கிறது. இப்போ நம்ம மூணார் போயிட்டு நம்ம என்ன பண்ணலாம்னு பிளான் பண்ணிக்கலாம். காலையில் ஒருத்தர் இண்டஸ்லேண்டு பேங்க்கு கிரெடிட் கார்டு வேணுமானு கேட்டுட்டு கிறுக்குத்தனமாக கத்திக்கிட்டு இருந்தான். நீங்களே பாருங்க, மூணாருக்கு அந்த ஹில்ஸுக்கு மேலே ஏறிட்டோம். பாட்டி வேறு வராங்க பாவம். செமையாக இருக்கு ரூட்டு. இந்த மாதிரி ஒரு ரூட்டில் தான் ரொம்ப நாளாக போகணும்னு ஆசைப்பட்டேன். ஆனால் சைடில் எதுவும் பேரிகேட் எதுவும் தடுப்பான மாதிரி எதுவும் இல்லை, அதனால் கொஞ்சம் நம்ம சேஃபாக தான் வந்துக்கணும். ஆனால் இங்கே ரோடு கொஞ்சம் அகலமாக இருக்குது, பரவாயில்ல. எங்களுக்கு கார் எடுத்ததுக்கப்புறம் ஃபஸ்ட் டைம் ஹில்ஸில் வந்து ட்ரைவ் பண்ணுறதுங்கிறது, அதனாலேயே கொஞ்சம் பயமாக இருக்க தான் செய்யுது. பேக் சைடில் இருந்து பார்க்குற வியூ பாயிண்ட் செமையாக இருக்குது. அந்த பச்சை பசை சின்ன சின்ன செடிங்க மரங்க, இதுதான் பிரேமாக வைக்கணும். உடனே ஆண்டா இப்படி நாங்கள் வந்த வழியில் பார்த்துட்டிங்கன்னா ஒரு மலை மேலே அழகான ஒரு சின்ன அருவி ஒன்று ஓடிட்டு இருந்துச்சு. அப்போ மழை பெஞ்சதுக்காக என்னவோ அந்த மாதிரி ஒரு அருவியை நாங்கள் பார்க்க போகிறோங்கிறது எங்களுக்கு அப்போ தெரியல. திட்டின்னு போயிருந்துருப்பேன். இந்த மாதிரி நேரத்துல பஸ்ஸுக்கு பின்னாடி ரொம்ப க்ளோஸாக பின்னாடி ஃபாலோ பண்ணக்கூடாதுங்கிறது நான் இந்த இடத்துல குறிப்பாக கொண்டை வீசி வரவுகிட்ட வந்து தான் நான் புரிஞ்சுக்கிறேன். இப்போ ஹெவி வெஹிக்கிள்ஸ்க்கெல்லாம் நிறைய டிஸ்டன்ஸ் விடணும் பின்னாடி, ஏன்னா எப்போ வேணாலும் அவங்க ரிவர்ஸ் வரக்கு வாய்ப்புகள் அதிகம். இந்த இடம் பாருங்கள் அவ்வளோ சூப்பராக இருக்கும், என்ஜாய் பண்ணுறதுக்கு. இப்போ வாங்க நம்ம அந்த இடத்துல போய் என்ஜாய் பண்ணலாம். இப்போ தான் பாடி அப்படியே கம்ப்ளீட்டாக அப்படியே ஃபீல் பண்ணுறேன்.
செம சின்ன சிம்மேடு ஓட்டா எடுத்துக்கிட்டே இருக்கணும்னு சொல்லுவானுங்க. அதுக்கு தான் உட்காந்துருக்கான். முறைச்சு பார்க்குறான் பார்த்தீங்களா, கேமராவோட சட்டர் சவுண்டை முடிக்க விட மாட்டானுங்க. இப்படியும் சில ஸ்டில்லுகளை கேட்பானுங்க. காலெல்லாம் பாருங்க, ஃபுல்லாக நினைஞ்சிட்டேன் வாட்டர் கேனில் தண்ணி குடிச்சாச்சு. தண்ணி குடிச்சிட்டு உனக்கு கிளம்ப வேண்டியதுதான். கேரளாவில் குவாலிட்டியோட போட மாட்டாங்க, அதனால தான் நான் இவ்வளோ வாட்சிங் பார்க்குறேன். நீங்களே பாருங்க இப்படி ரோடு குவாலிட்டி போட்டிருக்காங்களா. செமையா இருக்கு. கொடுக்க வேண்டியது கொடுத்து இதுக்கிட்ட பிடிக்கிறானுங்க. இந்த பங்கு எனக்கு சரியா, மிச்ச பங்கு நீங்க போட்டுக்கங்கப்பா, எனக்கு எவ்வளவு வேணாம்ப்பா. அப்புறம் தம்பி பகுத்துண்டு பல்லுயிர் உண்டுதல் உங்களோட தொகுத்தவற்றில் எல்லாம் தலை பிடிச்சதுக்கு இல்லை. பங்கு பிரிக்கிறது பகுத்து எல்லாத்துக்கும் கொடுக்கறது தான். செமையா இருக்கு இல்லைங்க. ஏரியா நடக்குங்க, நடந்து போயிட்டு இருக்கேன். போது இங்கிருந்து எடுத்துலாமா? தண்ணி அப்படியே போய் அப்படியே இங்கே போய் கிடக்கு பார்த்தீங்களா. சமயம் இருக்குல்ல, ஒரு வழியா கேரளா ஞான் வந்து ஜப்பார் இவன் தான் ஜப்பார் அலி. பாருங்க வந்து டேம் மணி, அதான் டேம் மணி. இவன் அல்ல ஏன் வரானா? பிளேஸில் ஒரு வகையை பார்த்து போட்டு கரெக்டாக மணி ஒரு மூணு பக்கம் இருக்கும். எப்படா சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி போட்டு வெறியோடு இருக்காங்க. ஏன்னா அப்படியே சாப்பிட சாப்பாடு பத்தில. ஆனையரங்கல் டேம் தான் நான் பார்த்தது போல் இருக்குது. எனக்கு அந்த டேம் பேரே தெரியல.
இப்போ நம்ம எந்த இடத்துல இருக்கிறோம், இந்த இடத்துக்கு பேர் என்ன? இப்போ இந்த இடத்துக்கு பேர் என்ன? இப்போ நம்ம வந்து தெருல அப்படிங்கிற ஒரு இடத்துல இருக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். தெருல அப்படிங்கிற ஒரு இடத்துல இருக்கிறதுனால இப்போ நாங்கள் வந்து சாப்பாட்டுக்கு என்ன வரலாம் அப்படின்னு வச்சுருக்கோம். ஏன்னா உங்க தான் வந்து சாப்பிட போவோம். ஒரு நல்ல கடையாக பார்க்கணும். அது நல்ல கடையில் நாங்கள் வந்து நாலு பேர் சாப்பிட்றோம். எல்லாருக்கும் பார்த்துட்டிங்கன்னா ரெண்டு பேத்துக்கு எம்டி, ஒருத்தருக்கு ரெண்டு பேத்துக்கு வந்து சிக்கன் பிரியாணி அப்படிங்கிற மாதிரி நாங்கள் சொல்லிட்டோம். சிக்கன் பிரியாணி சில பேத்துக்கு வந்து ஒழுங்காக வேகலை அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அதனால நாங்கள் வந்து சில பேர் சாப்பிடல. மற்றபடி எல்லாமே ஓகே தான். ப்ரைஸிங் ஓரளவுக்கு ஆவரேஜாக தான் இருந்துச்சு. 90 வந்து எம்டி, 120 வந்து சிக்கன் பிரியாணி அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. என்ன சில இடத்துல சிக்கன் பீஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா ஒழுங்காக வேகாத மாதிரி இருந்துச்சு. மற்றபடி வழக்கம் போல் கேரளா ஸ்டைல் பிரியாணி சூப்பராக இருந்துச்சு. ஸ்லோ பண்ணணும்டா கேரளா பிடிச்சேன். எப்படா வீடு காமிக்கிறதுனா இங்கே ஒரு அட்டை, இங்கே ஒரு மர வீடை பார்த்தேன். இங்கே பாருங்க செமையாக இருக்குது. 22 ஏக்கராங்களா? இப்போ யானையில் எத்தனை மணிக்கு நான் வரும் பொதுவாக? யானை நீங்கள் அங்கிட்டு மூணாறு பக்கம் போய் பார்க்கலாம். மூணாறு பக்கம் தான் பார்க்கலாம். ரோட்டு ஓரமே நிற்கும். பூப்பாறை வந்து தான் வருது. பூப்பாறை உண்டா? இப்போ நம்ம வந்து ஏலக்காய் தோட்டத்துக்குள்ளே போயிட்டுருக்குறோம் பாருங்கள். ஏலக்காய் மொத்தமும் ஏலக்காய் தான் நம்ம இருக்குது. யானைகளுக்காக இந்த மாதிரி வேலிகளெல்லாம் போட்டிருக்காங்க பாருங்கள். ஒரு கிலோ வெறும் 1000 ரூபா அப்படிங்கிற மாதிரி விற்கிறாங்க. பரவாயில்ல, ரூட்டு தினிசாக இருக்குது. பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கு? செம்மையாக இருக்குல்ல? 22 ஏக்கரில் செம்மையாக உட்காந்து விவசாயம் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆனால் இடம் பார்த்துட்டிங்கன்னா கொஞ்சம் பயமாக இருக்குது. ஏன்னா ரொம்ப ஹைட்டாக இருக்குது, பெரிய பெரிய மரங்களாக பாருங்கள். இங்கே பாருங்கள் எவ்வளோ பெரிய மரம்னு தெரியுதுங்களா? ஒவ்வொரு மரமும் ரொம்ப பெருசாக தான் இருக்குது. இதில் பார்த்து பார்த்து வரணும் போல் இருக்குது. இதில் எல்லாம் கவனத்தோடு வரணும், இல்லைன்னா அவ்வளோதான். இதில் வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. மண்ணு கூட்டிகிட்டு இருக்கிறப்ப திடீர்னு என் கார் மேலே சில மண்ணுகளில் பெரிய மண்ணு கட்டியில் விழுந்துருச்சு. நான் தெரியாதான் தண்ணி வேற ஊற்றி விட்டேன். பெரிய ஏழுறேன். இப்போ ஒரு வழியாக மூணாறு வந்தாச்சு பாருங்கள். கிளைமேட்டு செமையாக இருக்குல்ல. அந்த மூணாறுலேருந்து மறையூர் 41 கிலோமீட்டர். மழை உண்டு நினைக்கிறேன். மூணாரோட என்ட்ரன்ஸ் கிட்ட நாங்கள் நின்றுட்டு இருந்தோம். டீ குடிக்கலாம்னு பிளான் பண்ணோம். எங்களை விட்டு அந்த நான் இங்கேயே போயிருச்சுங்க. அப்புறம் போய் தேடி பார்த்தா ஒரு பேக்கரியில் உட்காந்து புரிஞ்சிட்டு இருந்துச்சுங்க. இன்றைக்கி ஒரு ஆஃப் டே தான் இங்கே ஸ்பெண்ட் பண்ணியிருப்பேன். ஆஃப் டேயும் கூட வராது. ஒரு 3 o'clock தான் மூணாவது வந்தேன். இருந்தாலும் இந்த டைம் வந்து ரொம்பவே நல்லா என்ஜாய் பண்ணேன்னு தான் சொல்லணும். இந்த ட்ரிப்பு கண்டிப்பாக ஒர்த்து. ஆறு மணியும் கூட இல்லை, ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா பனி இறங்குது. இந்த மாதிரி கிளைமேட்டுக்கு இங்கே வந்து ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா செமையாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. அஞ்சு 50 மணி ஆச்சு.